வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு டெக்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ். பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. மணி சார் வந்து புக்குக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். பட் இந்த அஞ்சு பாகமாக இருக்க இந்த பெரிய நாவலை படமாக எடுக்கிறதுக்காக சில பல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கணும். அண்டு சில கேரக்டர்ஸு, சில சிச்சுவேஷன்ஸு இதெல்லாம் வந்து சரியாக காமிக்க முடியாமல் போயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் இந்த புக்குக்கும் இந்த மூவிக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. படத்தோட ஓப்பனிங் சீனே வந்து புக்கில் இல்லாதது தான். புக்கில் பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் வீராணம்பாட்டங்கரையோடும் குதிரையில் ஆதித்த கரிகாலனோட ஓலையை எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாரு. ஆதி அந்தம் இல்லாத கால வெள்ளத்தில் அப்படின்னு சொல்லி இந்த ஆடித்திருநாள் அத்தியாயம் வந்து ஆரம்பிக்கும். பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, மூவியில் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரக்கூடர்களோட ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் சேர்ந்து வந்து போர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது வந்து புக்கில் வந்து இல்லவே இல்லை. ரெண்டாவது, ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவன் கிட்ட ரெண்டு ஓலைகளை கொடுத்து ஒன்று வந்து சுந்தர சோழர்கிட்டையும் ஒன்று குந்தவை பிராட்டிக்கிட்டையும் சேர்க்குற மாதிரி வந்து அமுச்சு வைப்பார். பட் இந்த இடத்துல வந்து ஓலைக்கு பதிலாக வாழை கொடுத்து அனுப்புறாரு மூவியில். மூணாவது, இந்த கடம்பூர் மாளிகை சதி, இது பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகாலனுக்கு முன்னுமே தெரிஞ்சிருக்க மாதிரி வந்து மூவியில் காட்டியிருப்பாங்க. அதாவது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை குந்தவைக்கிட்டையும் சுந்தர சோழர்கிட்டையும் வந்து போய் சொல்லிவிடு அப்படின்னு வந்து ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவன் அனுப்புகிற மாதிரி வந்து மூவியில் வச்சுருப்பாங்க. பட் நம்மளுக்கு புக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடம்பூர் மாளிகை சதி வந்து போகிற வழியில் வந்து கந்தமாறன் மாளிகையில் வந்து ஸ்டே பண்ணும்போது தான் வந்து அந்த சதி நடக்கிறதே வந்து வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து புக்கில் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் கந்தமாறன் அண்ட் மணிமேகலையோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். கந்தமாறனுடைய தங்கச்சி மணிமேகலையே கந்தமாறன் வந்து வந்தியத்தேவனுக்கு கட்டி கொடுக்குறோம் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இருந்ததும் வந்து புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. புக்கில் வர இன்னொரு முக்கியமான கேரக்டர் பார்த்திங்கன்னா கும்பகோணம் ஜோசியர், குடந்தை ஜோதிடர் அப்படின்னு வந்து புக்கில் சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட தான் வந்து இந்த அரச குடும்பத்தை சேர்ந்த எல்லாருடைய ஜாதகமும் அவர்கிட்ட தான் இருக்கும். அண்டு யூஸ்வலாக வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து இவர்கிட்ட தான் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. அண்டு குந்தவையோடையும் வந்தியத்தேவனையோடையும் முதல் மீட்டிங் சீனே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடந்தை ஜோதிடர் இடத்துல தான் வந்து நடக்கும். ஸோ இந்த கேரக்டரே வந்து படத்தில் இல்லவே இல்லை. அண்டு குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் நடக்கிற முதல் மீட்டிங் வந்து பழைய அறையில் நடக்கிற மாதிரி வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு மணிரத்னம் இந்த மீட்டிங் சீனை. தியேட்டரில் எல்லாருமே ரசித்து பார்த்த ஒரு சீன் சொல்லலாம். அதை நாவலில் பார்த்தீங்கன்னா நந்தினியக்கிட்டேருந்து முத்திரமோதத்தை வந்தியத்தேவன் வாங்கிட்டு அரண்மனைக்குள்ளே ஈஸியாகவே வந்து போகிற மாதிரி தான் வந்து நாவலில் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரமோதத்தை காமிச்ச பிறகுமே வந்து வீரர்கள் வந்து அவனை வந்து கட்டி போட்டு அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கந்தமாறன் கேரக்டர் ஆக்சுவலி சுரங்கப்பாதையில் பார்த்தீங்கன்னா கந்தமாறன், அதாவது இந்த வந்தியத்தேவன் நந்தினியை மீட் பண்ணிவிட்டு சுரங்கப்பாதை வழியாக தப்பிச்சு போகும்போது கந்தமாறன் மேலே வந்து குத்துப்பற்றும் கத்தி குத்து. ஸோ வந்தியத்தேவன் கந்தமாறனை காப்பாற்றிட்டு அவனை வந்து சேந்தன் அமுதன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் போயிடுவான். பட் அந்த கந்தமாறனோட குலப்பழி வந்து வந்தியத்தேவன் மேலே வந்து விழுந்துடும். பட் இந்த கத்தி குத்து, இந்த கந்தமாறன், இந்த இது எல்லாமே வந்து படத்தில் இல்லவே இல்லை. படத்தில் பூங்குழலியை மட்டும்தான் காமிக்கிறாங்க. பூங்குழலியோட ஃபேமிலியை வந்து பெருசாக காமிக்கல. பூங்குழலியோட அப்பா தியாகவேடங்கர், அவருடைய அண்ணன் முருகையன், அப்புறம் வந்து அண்ணனுடைய ஒய்ஃப் ராக்கம்மாள், ஸோ இவங்களை பற்றி எதுவுமே வந்து மூவியில் காமிக்கல. அண்டு பூங்குழலியை வந்து வந்தியத்தேவன் மீட் பண்ணுறதே வந்து கோடிக்கரையில் மீட் பண்ணிவிட்டு அவளை வந்து கொஞ்சம் ஒத்துக்க வச்சு தான் அப்புறம் வந்து இலங்கையில் வந்து படகுல வந்து பூங்குழலி அவனை கூப்பிட்டு போவாள். பட் நம்ம இங்கே இப்போ பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் போகிற டைமில் பூங்குழலியையும் வந்தியத்தேவனையும் சேர்த்து படகுல் தான் வந்து நம்மளுக்கு படத்தில் பார்க்குறோம். பழுவேட்டரையரோட மாளிகையில் சிற்றரசர்களை குந்தவை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து படத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீன் வந்து புக்கில் இல்லவே இல்லை. ஸோ குந்தவை வந்து பழுவேட்டரையர் மாளிகையில் அவங்கள பார்த்து அவங்க மத்தியில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறதுக்காக ஆதித்த கரிகாலனுக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் தங்களுடைய மகள்கள் இல்லை பேத்திகள் அவங்கள கட்டி வைக்கிற மாதிரி வந்து எண்ணத்தை உருவாக்குவாங்க. இது வந்து குந்தவை வந்து ராஜதந்திரவாதி அப்படின்னு வந்து மக்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த படத்தில் வந்து மணிசார் இந்த சீனை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். படத்தில் சேந்தன் அமுதன் கேரக்டர் காமிக்கப்பட்டாலும் அவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கல. நம்மளுக்கு நாவலில் வந்து சேந்தன் அமுதன் அவங்களுடைய பூந்தோட்டம் வீடு ப்ளஸ் சேந்தன் அமுதனுடைய தாய் வாணியம்மை, வாணியம்மைக்கும் பூங்குழலி ஃபேமிலிக்கும் இருக்க தொடர்பு, ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும்.
அப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட்டோட எண்டிங் சீன். ஸோ ரெண்டு பேரும் வந்து கப்பல் தீப்பிடிச்சு அந்த புயலில் சிக்கி சின்னாபின்னமாகி ரெண்டு பேரும், அதாவது வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும், கடலில் புயலில் மாட்டி விழுந்துடுறாங்க. இவங்களை வந்து பூங்குழலி காப்பாற்ற மாதிரி தான் வந்து நாவல் எழுதியிருப்பார் கல்கி. பட் இதில் வந்து நந்தினியோட சாயலில் இருக்க மந்தாகினியே வந்து, ஊமைராணி மந்தாகினியே வந்து காப்பாற்றுற மாதிரி வந்து முடிச்சிருப்பார் மணி சார் படத்தில். இது இல்லாமல் கருத்திருமன் அப்படின்ற கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர். அது வந்து நம்மளுக்கு வந்து பாதாள சிறையில் தான் வந்து கல்கி இன்ட்ரொடியூஸ் பண்ணுவார். கருத்திருமனுக்கும் வாணியம்மைக்கும் இருக்க தொடர்பு, ப்ளஸ் அவருக்கும் பாண்டிய மன்னனுக்கும் இருக்க தொடர்பு, இந்த மாதிரி வந்து புக்கில் வந்து சில டீட்டெயில்ஸ் இருக்குது. இது எதுவுமே வந்து நம்மளுக்கு படத்தில் இல்லை. படத்தில் ஜஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு படகோட்டியாக அண்ட் பூங்குழலி வந்து அண்ணன்னு கூப்பிட்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து படத்தில் மணிசார் வந்து காமிச்சிருப்பார். மூவியில் சில கேரக்டர்ஸ் மொத்தமாகவே விடுபட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இந்த பூங்குழலியோட ஃபேமிலி, தியாகவிடங்கர், அப்புறம் முருகையன், ராக்கம்மாள், அப்புறம் வந்து தியாகவிடங்கரோட அண்ணன் வந்து ஈசானப்பட்டர், அப்புறம் மருத்துவர் மகன் பினாகபாணி, கருத்திருமனோட கேரக்டரு, கேரக்டரை காமிச்ச விதம், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மூவியில் வந்து வேறுபட்டிருக்கு. இன்னொன்று, இந்த பார்த்திபேந்திர பல்லவன் கேரக்டர் வந்து மூவியில் வந்து அவ்வளோ ஆழமாக இல்லை. புக்கில் பார்த்தீங்கன்னா பார்த்திபேந்திரனுக்கும் வந்தியத்தேவனுக்கும் இருக்க இடப்பட்டில் இருக்க பொறாமை, அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். இந்த படத்தில் வந்து நம்ம படத்தில் ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் எல்லாமே எதிர்பார்க்கறது நம்மளோட தப்பு. பட்டு முடிஞ்ச வரைக்குமே வந்து நாவலுக்கு நல்லாவே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கார் மணி சார். ஸோ புக்கை படிச்சிருக்கீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக படத்தை போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். Thanks for watching. Like, comment and subscribe பண்ண மறக்காதீங்க. See you soon in next video.